அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். 9ஆம் வகுப்பில் வரக்கூடிய இயல் 5இல் உள்ள உரைநடையைத்தான் பார்க்க இருக்கிறோம். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் தலைப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவினுடைய வானொலி உரையை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய மேதை. கிட்டத்தட்ட 10,000 நூல்களை அவர் படித்திருக்கிறார். தமிழையும் ஆங்கிலத்தையும் மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர். பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 1 மணி நேரம் கூட, 1 மணி நேரம் என்ன, 1.5 மணி நேரம் கூட அவர் என்ன செய்வார், ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய புலமை பெற்றவர். அதனால தான் அவரை பேரறிஞன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஓரிரவு, வேலைக்காரி, நல்ல தம்பி, இப்படி பல்வேறு விதமான நூல்களை எழுதியவர். அந்த நூல்கள்லாம் பிற்காலத்தில் படங்களாக்கப்பட்டுச்சு. அந்த படங்கள் மூலிமா திராவிட கருத்துக்களை முதன் முதல்ல பரப்பியவரும் அண்ணா தான். காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு, பச்சையப்பன் பள்ளியில் படிக்கிறாரு, அதன் பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை முதுகலை படிக்கிறாரு, சட்டம் படிக்கிறாரு, அதுக்கடுத்து நீதி கட்சியில் சேர்றாரு. நீதி கட்சியில் சேர்ந்த பிறகு அங்கிருந்து கொஞ்சம் பிணக்கு ஏற்பட்டு பெரியார் நடத்தி கொண்டிருந்த அந்த திராவிட கழகத்தில் தன்னை இணைத்து கொள்கிறார். திராவிட கருத்துக்களை பரப்புகிறார். மூட நம்பிக்கைக்கு எதிராக பல்வேறு மேடைகளிலே தன்னுடைய உரைகளை மிகப்பெரிய வீச்சாக உரையாற்றுகிறார். இப்படி பல்வேறு விதமான பரிமாணங்களில் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தியவர் தான் பேரறிஞர் அண்ணா. மாணவர்களே, தமிழ்நாடு என்று இன்று ஒரு மாநிலம் இருக்கிறதுனா அதுக்கு காரணமே பேரறிஞர் அண்ணா தான். முன்னாடி வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிறகு, அதாவது நமக்கு 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு சென்னை மாகாணம் தான் இருந்தது. அந்த சென்னை மாகாணம் எதெல்லாம் உள்ளடக்கிய பகுதின்னு தெரியுமா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்களையும் உள்ளடக்கிய பகுதி தான் வந்து சென்னை மாகாணமாக இருந்துச்சு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுதும் அந்த சென்னை மாகாணம் தான் இருந்துச்சு. எப்போ முதலமைச்சராக பதவியேற்றாரோ அப்பொழுதே மாநிலத்தினுடைய பெயரை மாற்றினார், தமிழ்நாடு என்று பெயரை மாற்றினார். அங்கே மைய அரசு தமிழ்நாடு நாடுன்னு தனியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் பலவிதமான நெருக்கடி கொடுத்தாங்க. அதையும் மீறி அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்ததுனால தமிழ்நாடு என்று பெயரை சூட்டினார். இன்றும் நாம் தமிழ்நாடு என்று பெருமை கொள்கிறோம். அதற்கு அடித்தளம் இட்டவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. மிகப்பெரிய அடுக்குமொழி பேச்சாளர். மாலை 6 மணிக்கு தொடங்க வேண்டிய அந்த நிகழ்வு வந்து இவர் வர்றதுக்கு தாமதமாகுது. 10:30 ஆயிடுது, மக்கள்லாம் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தூங்குறாங்க, பாதி பேர் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே இதாக இருந்திருக்கு. மேடையில் ஏறுறாரு, சுற்றி பார்க்குறாரு, மக்கள்லாம் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே தன்னுடைய கம்பீர குரலால், வெண்கல குரலால், மணியோ பத்தரை, மாதமோ சித்திரை, நீங்கள் இருப்பதோ நித்திரை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே மக்கள்லாம் எழுந்து கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 வாரம் அடங்க 10 நிமிடங்கள் ஆயிடுச்சாங்க. அப்படிப்பட்ட அடுக்குமொழி பேச்சாளர். நாடாளுமன்றத்தில் இவருக்கு குறைந்த அளவு 30 நிமிடம் நீங்கள் உரையாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர் தொடர்ந்து 1.5 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஜவஹர்லால் நேரு போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து இவருடைய பேச்சை ஆணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட இலக்கிய தரம் வாய்ந்த புலமை மிக்க ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் அறிஞர் அண்ணாவை அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் பேச அழைக்கிறாங்க. அவரை பரிசோதிப்பதற்காக அங்குள்ள மாணவர்கள் ஏன்னு தொடங்காத ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அண்ணா சொல்கிறாரு, 1, 2, 3 என்று 99 வரை சொல்லி பாருங்கள், அந்த சொற்களில் ஏ வராது என்று சொல்கிறார். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, அடுத்து ஒரு மாணவர் எந்திரிக்கிறார், 3 சொல் தொடர்ந்து வரணும்,
அப்படி வரக்கூடிய ஒரு சென்டென்ஸை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணா சொல்கிறாரு, ஏ சென்டென்ஸ் கேனாட் பிகின் வித் பிகாஸ் 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 இஸ் ஏ கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு தொடர் ஏனென்றால் என்று தொடங்காது. ஏனென்றால், ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு அந்த தொடரை முடிக்கிறார். அரங்கில் கைதட்டல் அடங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட புலமை மிக்கவர் தான் பேரறிஞர் அண்ணா. அவர் எழுதிய அந்த வீட்டிற்கு, அதாவது அவர் வானொலியில் உரையாற்றிய அந்த உரை தொகுப்பு தான் நமக்கு பாடமாக இருக்குது, வீட்டிற்கோர் புத்தகசாலை. அதாவது கோபம், பொய், பொறாமை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல நண்பன் யாருன்னு சொன்னால் புத்தகம்தான். உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ரைடு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனத்துக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு அப்படின்னு சொல்கிறார். சீனாவினுடைய ஆட்சியாளராக இருந்த மாசே துங் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். பழங்காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுடன் அவங்கள நேரடியாக பார்த்து தரிசித்து அவங்களோட நேரடியாக உரையாடணுமா, அப்படி ஒரு ஆசை இருக்கா, அப்படின்னா நீ நூலகத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். புரட்சியாளர் லெனின் என்ன சொல்கிறாரு, அதாவது புரட்சி பாதையில் போகும் பொழுது கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் எதுனா புத்தகம் அப்படின்னு சொல்கிறார். மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கோடி ரூபா உங்கள்கிட்ட கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு ஒருத்தர் மகாத்மா காந்தியை பார்த்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், 1 நூலகம் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கது புத்தகங்கள், புத்தகங்கள் நிறைந்திருக்கிற நூலகம், புத்தகச்சாலை, ஏடகம், சுவடியகம், இப்படி பல்வேறு சொற்கள்லாம் இருக்குது. எந்த ஊரில் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்றது. ஏனென்றால் அங்கு அறியாமையினால் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் போக்கக்கூடியது புத்தகம், புத்தகங்களுடைய அந்த புத்தகத்தில் இருக்கிற அறிவு. அவனுக்கு அறிவு ஒளி பெற்ற பிறகு அவன் தவறு செய்ய மாட்டான், அதனால் அந்த ஊரில் சிறைச்சாலை தேவையில்லை அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிஞர் சொல்கிறார் பாருங்கள், தலை குனிந்து என்னை பார். புத்தகம் படிக்கிறப்ப என்ன செய்வோம், இப்படி குனிஞ்சு படிப்போம். அப்போ தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய அருமையான கவிதை பாருங்கள். இப்படி புத்தகமாக இருக்கட்டும், நூலகமாக இருக்கட்டும், அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டிற்கோர் புத்தகச்சாலை எனும் தலைப்பில் வானொலியில் நிகழ்த்திய உரையை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவரை வந்து என்னுடைய தலை சிறந்த நண்பன் சொல்கிறாங்க. நானும் ஃப்ரெண்டு தான், நானும் அவருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறத விட யார் நான் படிக்காத புத்தகத்தை கொண்டுக்கு வராங்களோ அவங்க தான் சிறந்த நண்பன் அப்படின்றாங்க. ஏன்னா அவருக்கு அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு தெரியும். அதே போல் படிக்காத புத்தகத்தை தேடி வந்து கொடுக்கும் பொழுது புதியதாக நம்மை ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் அவர் ஆபிரகாம் லிங்கன் அப்படி சொல்கிறார். அதே போல் மனிதனிடம், அதாவது விலங்கிடமிருந்து மனிதனை வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டும்தான். அது மட்டுமா, கிடையாது. எந்த விலங்காவது புத்தகம் படிக்குதா, நூல் நிலையத்து போகுதா, கிடையாது. ஆனால் மனிதன் அவனுடைய சிந்திப்பதையும் சிந்தனையை தூண்டுவதும் எது அப்படின்னா, தூண்டுகோலாக இருப்பது எதுனா கற்றல் மட்டுமே. அந்த கற்றல் எதன் மூலயமா நிகழ்கிறது, நூல்கள் மூலம்தான். ஒருத்தன் உலகத்தெங்கும் பயணம் செய்யணும்னு நினச்சா நூல்களை வாங்கி படித்தாலே உடனே நாம் அமெரிக்காவுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம். புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு பிரம்மை ஏற்படும். இந்த புத்தகத்தின் மூலியமாக எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கலாம், இலக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம், வெளிநாடுகளில் நடந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம், இந்தியாவில் இருக்கிற அந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆறுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம்,
மனிதனுடைய வாழ்க்கை இப்படி எண்ணற்ற கருத்துக்களை அறிவு பொக்கிசங்களை அந்த நூல்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு நல்ல நண்பன் யாருன்னா நூல் தான். இசையை இசை வந்து இதயத்தை பண்படுத்தும். ஒரு பாடலை கேட்குறோம், அப்படியே மெய் மறந்து என்ன செய்வோம், அப்படியே நாம் ரசிப்போம். அதே போல் மனசை பக்குவப்படுத்துறது எதுனா புத்தகம்தான். அதனால தான் வீட்டிற்கொரு புத்தகசாலை வேண்டும்னு சொல்லி அறிஞர் அண்ணா வானொலி உரை நிகழ்த்துகிறார். அதுதான் நமக்கு பாடமாக இருக்குது. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிருமி பரவி அது உலகம் போரும் பரவி மக்களை கொன்று குவிக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தோடு நாம் ஒன்றாக இணைந்து விட்டோம், பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கோம். நாட்டு நிலைக்கும் உலக நிலைக்கும் நாமளும் என்ன செய்யணும், நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும். நாமளும் என்ன செய்யணும், அப்டேட் ஆகணும். இல்லாட்டி நாம் என்ன ஆயிடுவோம், அவுடேட் ஆயிடுவோம். அதனால் இந்த வீட்டுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன இருக்குது, சமையலறை இருக்குது, வரவேற்பறை இருக்குது, திண்ணை இருக்குது, தூங்கக்கூடிய அறை இருக்குது. இப்படி மற்றதுக்கெல்லாம் நம்ம அறைகள் வைத்திருக்கிறோம். பெரும்பாலான வீடுகளில் புத்தகத்துக்குன்னு ஒரு அறை இருக்கா, இல்லை. அதைத்தான் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வலியுறுத்துகிறார், ஒவ்வொரு வீட்லேயும் புத்தகசாலை இருக்கணும், நூல் நிலையம் இருக்கணும். குறைந்தது திருக்குறளாவது கம்பராமாயணமாவது இப்படி அறிஞர் பெருமக்களுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கணும், சங்க இலக்கியத்தை பற்றிய நூல்கள் இருக்கணும், உலகத்தை பற்றிய நூல்கள் இருக்கணும், வரலாற்று நூல்கள் இருக்கணும், அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றிய நூல்கள்லாம் இருக்கணும்னு விரும்புகிறார். இந்த ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்ற லட்சியம் நாட்டிற்கு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படையாக அவர் சொல்கிறார். மலை கண்டு, நதி கண்டு, மா நிதி கண்டு, மலையை தாண்டி போக வேணாம், நதியை தாண்டி நிறைய பணம் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு நாட்டை உலகம் மதிக்கிறது எது, அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை பற்றியா, நதியை பற்றியா, இல்லை, படித்திருக்கிற மக்களை பற்றி. அந்த நாடு அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களை உடைய நாடு அப்படின்றத வச்சு தான் ஒரு நாடு மதிக்கப்படுகிறது. அதே போல தான் மக்களினுடைய மன வளத்தை பொறுத்து தான் ஒரு மாநிலம் மதிக்கும் நாடாக இருக்கும். அதனால் மனம் வளம் பெறணும், மனம் வலிமை அடையணும், அதாவது மன வலிமை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு புத்தக வாசிப்பு என்பது கட்டாயமாக இருக்கணும். ஆக ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு புத்தகசாலை இருக்கணும். இந்த நாட்டில் எழுத்தறிவு அற்றவர் ஏராளம். ஒவ்வொருத்தருக்கும் மன வலிமை இருக்கா, மன வளம் இருக்கான்னா கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் படிக்கிறது இல்லை. அதை படித்திருந்தாலும் பேரளவுக்கு படித்திருக்காங்களே தவிர வீட்டில் புத்தகங்களை வாங்கி வைத்து படிக்கிறாங்கன்னா கிடையாது. வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் ஓய்வு நேரத்தில் நாம் எடுத்து படிக்கலாம். வீடு நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. ஒரு பண்ணையாக இருக்கட்டும், ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு வலிமை தேடி தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கட்டும், இதெல்லாம் எதன் மூலியமாக வரும்னா ஒரு புத்தகசாலை மூலியமாக வரும், அது சோலைகளாக மலரும் என்று சொல்கிறார். இன்றைக்கு வீடுகள் எப்படி இருக்குது, நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கா, இல்லை நாட்டுக்கு வளமையும் வனப்பும் தேடித்தரக்கூடிய கருத்துக்கள் மலரும் சோலையாக இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளதை மறக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நாடு எப்படி இருக்குன்றத சொன்னால் தான் நாட்டு மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். இந்த நாட்டினுடைய நிலையை கண்டு உலகம் மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சூழலை என்ன மாற்றணும், எந்த சூழலை, அதிகம் படிப்பறிவு அற்றவர் நாடு என்ற சூழலை மாற்றணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியத்தை நடைமுறைப்படுத்தி திட்டமாக்கி சிரமப்படாமல் அதை செஞ்சிட்டோம்னா மன வளத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி இருந்த
மக்களுக்காக இல்லை, வருங்கால சந்ததிக்காக என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் எப்படி கல்வி இருந்துச்சுன்னா, ஒரு காட்டில், அதாவது நீங்கள் மகாபாரதம் ராமாயணம்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த அரச மக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மந்திரியுடைய மக்கள்லாம் எங்கே போய் படிப்பாங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருப்பார், அந்த முனிவரை போய் சந்தித்து அந்த ஆற்றங்கரையோரம் இருப்பார், அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்யணும், அவர் எப்போ சொல்லித்தாரோ அப்போ தான் படிக்கணும், அப்போ தான் வந்து அவர் தான் கற்று வைத்த கருத்துக்களையாகட்டும் வித்தைகளையாகட்டும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். என்ன, அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவர் சொல்லுவதை கூடலாம் பொறுத்து கொண்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நடைமுறை அப்படி இல்லை, எல்லாரும் படிக்கணும். பாமர மக்களும் என்ன செய்யணும், பாராளும் காலம் வந்துவிட்டது. அதற்கு வழி எதுனா படிப்பு ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ நான் பேசுகிறேன், அதாவது அண்ணா சொல்கிறார், இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் வானொலி மூலமா கேட்குறீங்க, பல மைல்கள் அப்பாலேருந்து நான் பேசுகிறேன், அறிவின் துணை கொண்டு நீங்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அந்த வானொலி என்ற கருவி மூலமாக நீங்கள் கேட்குறீங்க. அந்த காலத்தில் வானொலி இருந்துச்சு, இன்று தொலைக்காட்சின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மாணவர்களே, வானொலின்றது ரேடியோ, ரேடியோ மூலமாக ஒரு இடத்துலேருந்து பேசுகிறத வீட்டிலிருந்தோ பொது இடங்கள்லேருந்தோ கேட்பாங்க. நாம் இன்று அது மாறிடுச்சு. எப்படி, தொலைக்காட்சி மூலமாக மாறியிருக்கு, அதே போல் கையடக்க கணினி மூலியமாக இப்படி நாம் அந்த பல்வேறு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த அதாவது 1965களில் வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருந்துச்சு, அதாவது தங்களுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு மிகப்பெரிய ஊடகமாக உதவி செஞ்சிருக்கு வானொலி. அதில் தான் சொல்கிறாரு, யாரோ ஒரு அறிஞர் கண்டுபிடித்த அந்த சாதனத்தின் வழியாகத்தான் நாம், நான் எங்கிருந்தோ பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். இவ் அதிசய சாதனங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அது நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, இவ்வளோ வசதி நமக்கு கிடச்சிருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு இந்த வசதி கிடச்சிருக்கே தவிர மன வலிமை இருக்கானா, குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா வீடுகள்லேயும் மன வளத்தை அதிகரிக்கக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய முயற்சி எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. சரி, அதுக்கு ஏதாவது வழிவகை செய்கிறாங்களா, அதுவும் செய்கிறதில்ல. வீடுகள், வீட்டில் என்ன இருக்குது, மேசை இருக்குது, நாற்காலி இருக்குது, சோபா இருக்குது, பீரோ இருக்குது, அதே மாதிரி பித்தளை பாத்திரங்கள் இருக்குது, பல்வேறு விதமான பன்னீர் சொம்பு அது இது நிறைய இருக்குது, தட்டுக்கள் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் உடைகள் ஏராளமாக இருக்குது, மருந்து, அந்த காய்ச்சலுக்கு மருந்து, மண்டவலிக்கு மருந்து அதுன்னு சொல்லி ஒரு மருந்து கடையே, சின்ன மருந்து கடையே வீட்டில் இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு புத்தகசாலை இருக்கானா, இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றணுன்றது அறிஞர் அண்ணாவுடைய ஆசை. வீட்டில் ஒரு புத்தகசாலை நிச்சயம் இருக்கணும். வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளுக்கு நாம் எப்படி மெனக்கடுறோமோ, முயற்சி பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு முயற்சியை இந்த புத்தகசாலை அமைக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உணவு உடை அடிப்படை தேவையாக இருக்கும்போது அதே போல் புத்தகமும் ஒரு அடிப்படை தேவையாக இருக்கணும் அப்படின்றது. எதுக்காகனா, மக்கள் மனசுக்குள்ளே போகணும். அந்த மனசுக்குள்ளே போகிறது எதுனா புத்தகம்தான். அதாவது மக்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் புத்தகங்கள் அவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள். இலங்கையில் வந்து ஒரு நூலகத்தவே எரித்தாங்க. ஏன் எரித்தாங்க, அவங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னா, எங்கு அறிவு அளிக்கப்படுகிறதோ அந்த இனம் அளிக்கப்படுகிறது. இவங்க எதன் மூலயமா அறிவை பெறுகிறார்கள், நூல்கள் மூலயமா. அப்போ அந்த நூலகத்தை அழிச்சிட்டோம்னா அந்த இனத்தை அழிச்சிடலாம்ன்றது அவங்களுடைய எண்ணம். ஆனால் பல்வேறு விதமான இலங்கை தமிழர்கள் ஒவ்வொரு நூல்களையும் கடல் கடந்து பல்வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்று இன்றும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் போற்றக்கூடியது எதுனா நூல், நூலகங்கள். அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் நூல்களாக இருந்துச்சு. அந்த நூல்கள் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, பல்வேறு விதமான மொழிகளுடைய ஓலைச்சுவடிகள்லாம் தஞ்சை சரஸ்வதி மகாலில் இருக்கிற நூலகத்தில் இன்னமும் இருக்குது. மாணவர்களே, வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அங்கே தஞ்சாவூர் போனீங்கன்னா அங்கே தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குது, அங்கே போய் படிக்கலாம். சரி,
இப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் தேவையா இருக்கோ அதே போல அறிவை தெரிவிக்கக்கூடிய நூல்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு வீட்டு விசேஷம் நடக்குது, காது குத்து நடக்குது, கல்யாணம் நடக்குது, இல்லை வெளியூர் போயிட்டு வரோம், அதே போல் ஒரு பரிசு ஒரு அன்பளிப்பு தர்றோம், பரிசு தர்றோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும், புத்தகத்தை பரிசாக கொடுக்கணும். அதே போல் வெளியூருக்கு போயிட்டு வரோம்னா வரும்பொழுது ஒரு புத்தகத்தை வாங்கிடுவோம். இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் போகும் பொழுது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது சின்ன சின்னதாகவே செஞ்சாலே அங்கே வீட்டில் ஒரு புத்தகசாலை உருவாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே என்னென்ன புத்தகங்கள் இருக்கணும், பூகோள சரிதை ஏடுகள், பூகோளம்னா புவியியல் பற்றிய நூல்கள் இருக்கணும். அடுத்து உலகத்தை காட்ட நமக்கு உலக வரைபடம் இருக்கணும், அதே போல் உலக அறிஞர்கள் எழுதின நூல்கள் இருக்கணும், வாழ்க்கையை நல்ல வழியில் காட்டக்கூடிய நூல்கள் இருக்கணும், அதில் திருக்குறள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உலக பொதுமுறை, எந்த எல்லா நாட்டிற்கும் எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் பொதுவான நூல் திருக்குறள், அதனால தான் திருக்குறள் இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளுடைய தனிச்சிறப்பு எது அப்படின்னா சங்க இலக்கியங்கள், அந்த சங்க இலக்கியத்தை சாமானியரும் தெரிஞ்சுக்கணும், அப்போ அப்படிப்பட்ட நூல்கள் இருக்கணும். அடுத்து குறைந்தபட்சம் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்க்கை வசதிக்காக உதவக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கிய தகவல்களையும் தெரிவிக்கக்கூடிய நூல்களும் இருக்கணுன்றாரு. அதே போல் நாட்டுக்கு உழைத்த மாவீரர்கள், மக்களினுடைய மனமாசை போக்கியவர்கள், அறியாமையை அகற்றியவங்க, அதே போல் தொலை தூர தேசங்களுக்கு போனவங்க, அந்த வீரர்கள், விவேகிகள் அப்படின்னா அறிவாற்றல் மிக்கவர்கள், அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி அண்ணாவினுடைய ஆசை என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு புத்தகசாலை இருக்கணும், அது இருந்தால் தான் வீட்டு நல்ல நிலையில் இருக்கும், அப்படி வீடு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நாடு நல்ல நிலையில் இருக்கும், நாடு நல்ல நிலையில் இருந்தால் உலக மக்கள் நாட்டை நம் நாட்டை மிகவும் உயர்வாக மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கேட்டினை நீக்க என்ன செய்யணும், தக்க முறைகளை தரக்கூடிய நூல்கள் இருக்கணும் அப்படின்றதான் அறிஞர் அண்ணாவினுடைய ஆசை. மாணவர்களே, இப்பொழுது நாம் நூல் வெளியில் உள்ள கருத்துக்களை பார்க்கலாம். இயல் 5 வீட்டிற்கோர் புத்தகசாலை இப்பாடப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை மிக்கவர். தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைக்கப்பட்டவர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். ஓரிரவு, வேலைக்காரி, நல்ல தம்பி, இப்படி பல்வேறு விதமான இவருடைய படைப்புகள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படங்கள் நாடகத்தின் மூலியமாக இவர் திராவிட கருத்துக்களை பரப்பியவர். அதாவது ஒன்றே குலம், ஒருவனே தேவன், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்களை இவர் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். அதாவது திராவிடர் கழகத்தில் இருந்து கொண்டு மூட நம்பிக்கைக்கு போக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அந்த திரைப்படங்கள் மூலியமாக சொல்கிறார். அதன் பிறகு பெரியார் ஏற்படுத்திய அந்த திராவிட கழகத்திலிருந்து விலகி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து மொழிக்காக 1965 இந்தி எதிர்ப்பு போரை மிக திறமையாக நடத்தி வெற்றி கண்டவர். அதன் மூலியமாக அதை தொடர்ந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் பேரறிஞர் அண்ணா. 1935 சென்னையில் இருக்கிற பெத்தநாயக்கன் பேட்டை என்ற பகுதியில் இருக்கிற கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றியவர். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி என்ற இதழ்களிலாம் அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றார். அடுத்து பாருங்கள், குடியரசு விடுதலை போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1967 தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்று இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். அது என்ன இருமொழி சட்டம், அதாவது மற்ற மாநிலங்களோடு மற்ற நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலமும் தாய்மொழியாக தமிழும் இருக்கணும். மும்மொழி சட்டம்தான் மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதாவது அவங்க பேசுகிற தாய்மொழி ஆங்கிலம், இந்தி அப்படின்னு மூன்று மொழிகளை கொண்டு வந்தாங்க.
எங்களுக்கு இந்தி வேண்டாம், ரெண்டு மொழியே போதும், எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தமிழ் இருக்கிறது, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலமே போதும் என்று அடித்து சொன்னவர். அந்த இருமொழி கொள்கைதான் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார். இப்படி பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய பொன்மொழிகள் சிலதை பார்க்கலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான்னா எதிரி, அதாவது நம்ம தோட்டத்தில் மட்டும் பூக்கள் இருந்தால் அந்த பூக்கள் மட்டும்தான் மணக்குமா, பக்கத்து தோட்டத்திலேருந்து மணக்காதா அப்படின்னு, அதாவது நம்மளுடன் சேர்பவர் மட்டும்தான் அறிவாளியாக இருக்க முடியுமா, நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவன் அறிவாளியாக இருக்கக்கூடாதையா இருக்கக்கூடாதா என்ற கருத்தை அமைந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு சொன்னவர். வன்முறை அப்படின்றது இருபக்கமும் கூர்மையான ஆயுதம் போன்றது அப்படின்னு சொன்னார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் விளக்கு அப்படின்னு சொன்னார். அதே போல மக்களினுடைய மதியை அறிவை கெடுக்கக்கூடிய ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பக்கூடிய தன்மான இலக்கியங்கள் தான் தேவைன்னு சொன்னார். தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கக்கூடிய நூல்கள் வேணும் அப்படின்னு சொன்னார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இளைஞர்களுக்கு பகுத்தறிவு வேணும், சுய மரியாதையும் வேணும் அப்படின்னு சொன்னார். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையில் ஈட்டி முனைகள், இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்கனா போர்ப்படையில் ஈட்டி முனைகளை போன்றவர்கள்னு சொன்னார். அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கூற்று பாருங்க, பலர் என்ன செய்வாங்க, நடந்ததை நினச்சி வருத்தப்படுவாங்க, எதிர்காலத்தில் நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுவாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இதுக்காக அந்த சொற்றோட சொல்லியிருக்காரு. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய அருமையான பொன்மொழி பாருங்க. இப்போ வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்னும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இன்னும் சிலதை தெரிந்து தெளிவோம். ஆசியாவில் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்தான். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகளும் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல உலகத்தில் தமிழ் நூல்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூலகம் எதுனா சென்னையில் இருக்கிற கன்னிமாரா நூலகம் எழும்பூரில் இருக்கிறது. இந்தியாவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட பொது நூலகம் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அதே போல் கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம்தான் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகமாக இருக்குது. அதாவது கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய நூலகம்தான் மிகப்பெரியது. இது ஆவண காப்பகமாகவும் இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய பல்வேறு விதமான பழைய நூல்கள் வரலாறு இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிற இடமா இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அந்த நூலகத்தின் பெயர் என்னதுன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றது தான். பேரறிஞர் அண்ணாவினுடைய அவருடைய மதிப்பை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு அவருக்கு நினைவு இல்லமெல்லாம் கட்டியிருக்காங்க. அண்ணா இறந்த பிறகு அவருடைய உடலை சென்னை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் மவுண்ட் ரோடு என்று காலங்காலமாக அழைக்கப்பட்டு வந்த அந்த சாலையை அண்ணா சாலை என்று பெயர் மாற்றம் செய்து அங்கே அண்ணாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அதே போல கோட்டூர்புரத்தில் நவீன வசதிகள் கொண்ட அண்ணா நூலகம் என்று ஒரு புதிய நூலகத்தை கட்டியிருக்கிறார்கள். இப்படி அண்ணாவினுடைய பெயரையும் புகழையும் பிற்காலத்தில் வந்த கலைஞர் கருணாநிதி அவர்களாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இவர்கள் இருவருமே வந்து அண்ணாவினுடைய புகழை பாடியவர்கள்தான். அவருக்காக பல்வேறு விதமான நினைவு மண்டபங்களாக இருக்கட்டும் நினைவு இடங்களாக இருக்கட்டும் அவர் பெயரிலே பல திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தியிருக்காங்க.
2009 ஒன்றிய அரசு அண்ணாவினுடைய நினைவை போற்றும் விதமாக 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த 5 ரூபாய் நாணயத்தில் அவர் உருவம் பொறித்து வெளியிட்டிருக்காங்க. 2010 அண்ணா நூற்றாண்டு அவருடைய 100 ஆண்டுகள் கடந்ததை நினைவுபடுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோட்டூர்புரத்தில் உருவாக்கியிருக்கு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை நாம் புத்தகசாலைக்கு தான் தரணும். உலகில் சாகாபரம் பெற்ற பொருள் எதுனா புத்தகம்தான். புத்தகத்துக்கு சாவே கிடையாது. அதே போல் நூலகம் சொன்ன உடனே நூலகத்துக்கு சில விதிமுறைகள் வேணும். அதாவது இப்போ வரலாறுனா அதற்கு தனியாக இருக்கணும், அறிவியல்னால் அதில் தனியாக இருக்கணும், இலக்கிய நூல்கள்னால் தனி, அதில் தமிழ் கன்னடம் மலை இப்படி தனித்தனியாக இருக்கணும். இந்த விதிகளையெல்லாம் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அறிஞர் தான் இந்தியாவு முழுமைக்கும் உள்ள நூலகத்துக்கு விதிகளை ஏற்படுத்தி தந்தார். அவர் யாருன்னா சீர்காழி ரா அரங்கநாதன். அவர் பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9ஆம் நாள். அதைத்தான் வந்து நூலக நாளாக கொண்டாடுகிறோம். மாணவர்களே, ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாம் நூல் வெளியில் வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், அடுத்து அண்ணாவினுடைய பொன்மொழிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரக்கூடிய வினாக்கள் இது. அதனால் நீங்கள் இந்த பகுதியில் நன்றாக கவனிச்சுக்கோங்க. மாணவர்களே, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் தலைப்பில் அண்ணாவினுடைய அந்த வானொலி உரையை நாம் கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாம் புரிந்து கொண்டோம். நீங்கள் அண்ணாவிற்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் எதுன்னா, உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு சிறிய அறையில் புத்தகம், ஒரு அறையாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதி நீங்கள் என்ன செய்யணும், அதில் ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்யணும். அதுதான் அண்ணாவுக்கு செலுத்தக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் என்று கூறுகிறேன். மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிருங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளை உங்கள் ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேலும் மேலும் எங்களை மெருகேற்றுவதாக இருக்கும். மாணவர்களே, மிக்க நன்றி.